குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி பிசிக்ஸ்க்கான அலைடு கெமிஸ்ட்ரி பார்க்க போறோம் அலைடு கெமிஸ்ட்ரியில் ஃபிஃப்த் யூனிட் பார்க்க போறோம் ஃபிஃப்த் யூனிட்ல ஃபர்ஸ்ட் வந்து ட்ரக் ட்ரக்னா என்ன ட்ரக்னா மருந்து ட்ரக் இஸ் எ கெமிக்கல் விச் இஸ் கிவன் டு யுவர் பீப்புள் இன் ஆர்டர் டு ட்ரீட் ஆர் ப்ரிவென்ட் அண்ட் இல்னஸ் ஆர் டிசீஸ் ட்ரக் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் சம் பீப்புள் டேக்ஸ் பிகாஸ் ஆஃப் தேர் பிளசன்ட் எஃபெக்ட்ஸ் பட் விச் ஆர் யூஸ்வலி இல்லீகல் மருந்துனா என்னன்னா ஒரு வியாதியை கண்டறியவும் தடுக்கவும் குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருளே மருந்து மருந்து எனப்படும் டபிள்யூஹெச்ஓவின் வரையறையின்படி நோயின் நலனிற்கு உகந்த வகையில் உடற்கூறு செயல்பாட்டை மாற்றவல்ல அல்லது நோயை குணப்படுத்த வல்ல ஒரு பொருளே மருந்து எனப்படும் அந்த மருந்து வந்து ஒரு சில குட் கேரக்டர்லாம் அதுக்கு வந்து இருக்கணும் அந்த குட் கேரக்டர்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அடுத்து வந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கணும் மிக குறைந்த பக்க விளைவுகளை பெற்றிருக்க வேண்டும் அடுத்து வந்து டிஷ்யூஸை எதுவுமே இது வந்து பாதிக்கக்கூடாது மருந்து நம்மளோட பாடியில் அந்த ட்ரக் எடுத்துக்கும்போது நம்மளோட டிஷ்யூக்களை எதுவும் பாதிக்கக்கூடாது அதே மாதிரி எந்த இடத்துல நமக்கு வலியா இருக்கோ அதை கியூர் பண்ணுறதுக்காக அந்த ட்ரக் வந்து செயல்பட முடியும் மற்ற நம்மளோட உடல்ல எந்த ஒரு பார்ட்டியும் வந்து அது பாதிக்கக்கூடாதான் இருக்கும் அடுத்தது வந்து அந்த கரெக்டாக எந்த இடத்துல பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல மட்டும் டைரெக்டாக போய் செயல்படக்கூடியதாக இருக்கும் வேற இடத்துல எங்கேயும் போய் ரியாக்ட் ஆகக்கூடாது அடுத்தது வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கணும் இதுக்கு வந்து சைட் எஃபெக்ட் வந்து வரவே கூடாது அப்படின்றது தான் இதுக்கு முக்கியமான ஒரு ரீசனு அடுத்து வந்து இம்பார்ட்டன்ட் ட்ரக் என்னன்னா சைனோடைலின் சல்பாபிரிடின் அண்ட் சல்போதயோசால் இதெல்லாம் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்டான மருந்து அது வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அந்த ட்ரக் யூஸ் பண்ணுறாங்க ஏதாவது தொற்று வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஃபீவர் அப்படின்றதுக்காக இது வந்து பயன்படுத்துகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கறது சல்பா டையின் இது ஒரு ட்ரக் இது வந்து அந்த ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் ஏஎஸ்சி ஏஎஸ்சின்னா அசிட்டமிடோ பென்சின் சல்ஃபனைல் குளோரைடு அது கூட டூ அமினோ பிரிடின் ரெண்டாவது பொசிஷனில் ஒரு என்ஹெச் டூ இருந்ததுன்னா டூ அமினோ பிரிடின் கூட இன் பிரிடின் ப்ரெசன்ஸ் ஆஃப் இதை வந்து ரியாக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும் அதை வந்து மறுபடி டைலூட் என்ஏஓஹெச் போட்டு சோடியம் ஹைட்ராக்சைட் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சல்பா டைலின் வந்து கிடைக்குது அடுத்தது வந்து சல்பா பிரிடின் இதோட ஸ்ட்ரக்சர் இது இதுவும் அதே மாதிரி தான் அந்த அசிட்டமிடோ சல்பனைல் குளோரைட் கூட டூ அமினோ பிரிடின் கூட ட்ரீட் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட் ஒன்று கிடைக்கும் அது கூட டைலூட் என்ஹெச்ஓ போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சல்பா பிரிடின் அப்படின்றது கிடைக்கும் அடுத்தது ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் என்னன்னா நுண்ணுயிர் எதிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்டிபயோட்டிக் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் செக்ரேட்டட் பை லிவிங் செல்ஸ் விச் ஆர் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் மைக்ரோ ஆர்கானிசம் This antibiotics are chemotherapeutic agent and to bring about the antibiotic action they are need only in low concentration and the antibodies covers a wide range of compounds of different chemical constitution உயிர் செல்களால் சுரக்கப்படும் வேதிச்சேர்மங்கள் வியாதிகளை பரப்பும் வேறு சில நுண்ணுயிரிகளின் வளர்ச்சி மாற்றம் ஆகியவற்றை பாதிக்கின்ற அல்லது அவற்றை முற்றிலுமாக அழிக்கின்றன அதுதான் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக் சொல்றாங்க இது வந்து நுண்ணுயிர் எதிர்வினை நிகழ்த்த இவை குறைந்த அளவு செறிவுகளிலே தேவைப்படுகிறது நுண்ணுயிர் எதிரியாகவும் வேதி மருத்துவ காரணியாகவும் இது பயன்படுது இது கீமோதெரபிக் ஏஜென்டா பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதோட கிளாசிபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் ஆர் கிளாசிஃபைட் இன்டு ஃபாலோயிங் த்ரீ டைப்ஸ் ஜிம் பாசிட்டிவ் ஆன்டிபாடிஸ் ஜிம் நெகட்டிவ் ஆன்டிபயாட்டிஸ் அண்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாட்டிஸ் எக்ஸாம்பிள் வந்து பென்சிலின் ஸ்ட்ரெப்டோமைசின் அண்ட் குளோரான்ஃபெனிகால்
இதுதான் வந்து இதோட இது. அடுத்தது வந்து an antibiotic should satisfy following condition. Antibiotic ஒரு following condition இருக்கும். It should be effective even low concentration. குறைந்த செறிவுகளிலே அது செல் துறையின் செல் திறனுடையதாக இருக்க வேண்டும். அடுத்தது வந்து இட் ஷுட் அண்டகோனஸ் டு க்ரோத் கில் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம். ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நுண்ணுயிர்களை அழிக்கக்கூடியதாகவும் அல்லது அவற்றின் வளர்ச்சியை அதோட குரோத்தை தடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது இட் ஷுட் நாட் ஹேவ் சஃபிஷியன்ட் டாக்ஸிக் சைடு எஃபெக்ட்ஸ். இது வந்து சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்கணும். இட் ஷுட் பி பாசிபிள் டு ஸ்டோர் இட் ஃபார் எ லாங் டைம் வித்வுட் அப்ரிசியபிள் லாஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. இது வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் இதோட தன்மையிலேருந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அடுத்தது அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பென்சிலின். பென்சிலின் வந்து அதோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து C9H11N2O4SR. இதான் வந்து பென்சிலினோட ஸ்ட்ரக்சர். பென்சிலின் வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா penicillin as far as the therapeutic value of penicillin is considered it is called as a tune of drug. Penicillin is a very active agent and pneumonia, diphtheria, sacral fever, foot infection, syphilis and gonorrhea and many other diseases. Many synthetic penicillin are now available. For example, alpha amino penicillin is a broad spectrum antibiotic. Penicillin is an active agent gram positive microorganism includes streptococci against which sulfa drugs are relatively ineffective. Penicillin vandu tune of drug appdi solli solranga. Idu vandu pneumonia, diphtheria, edavadhu kaayam appdi vanduchuna இதை அதுக்கு பயன்படுத்துறது இந்த மருந்து பயன்படுத்திருக்காங்க. இப்போ வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பென்சிலின் வந்து கிடைக்குது. அது வந்து உடனே வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்காக யூஸ் பண்ணுறதுனால இந்த பென்சிலின் வந்து மேக்சிமம் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து குளோராம்பெனிகால். குளோராம்பெனிகாலோட இதோட ஸ்ட்ரக்சர் தான் அது. குளோராம்பெனிகால் ஸ்ட்ரக்சர் தான் அது. அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்னன்னாக்கா C11H12N2O5Cl2. அதான் அதோட மாலிகுலர் ஃபார்முலா. இதோட யூசஸ் எதுக்காக பயன்படுதுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் யூஸ்ட் இன் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டைஃபாய்ட், டிசென்ட்ரி, யூரின் ஃபங்க்ஷன் அண்ட் கோப்பிங் காஃப் எக்ஸெட்ரா. இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் ஆஸ் அ ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஹீமோஃபிலிஸ், இன்ஃபிலிசியா, மெக்னிடைட்ஸ், சிஃபிலிஸ் அண்ட் அதர் வெர்னல் டிசீஸ். குளோராம்பெனிகால் இஸ் அ ஃபர்ஸ்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் டு பி டிஸ்கவர். இட் இஸ் எஃபெக்டிவ் அகேன்ஸ்ட் போத் கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. வந்து குளோராம்பெனிகால் தான் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. இது வந்து டைஃபாய்டு, நிமோனியா, பேதி, சிறுநீரக தொட்டு, கக்குவான், கொனரியா, சிஃபிலிஸ் ஆகிய நோயை வந்து குணப்படுத்துறதுக்கு பயன்படுத்துது. உணர்வு மிக்க உறுப்புகளான கண், காது ஆகியவற்றை மேலோட்டமாக தடவும் பயன்படுத்துது. அடுத்தது நம்ம பார்க்கறது அனஸ்தீசியா. அனஸ்தீசியானா என்னென்ன? இட் இஸ் எ ரிவர்சபிள் கண்டிஷன் ஆஃப் கம்ஃபர்ட் அண்ட் தூன்சன்ஸ் ஃபார் த பேஷண்ட் வித்இன் த சைக்காலஜிக்கல் லிமிட் பிஃபோர், டியூரிங் அண்ட் ஆஃப்டர் பர்ஃபார்மிங் ஆஃப் த ப்ரொசீஜர். ஜென்ரல் அனஸ்தீசியா ஃபார் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் டு ரெண்டர் த பேஷண்ட் அன்பேர் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு த பெயின்ஃபுல் stimuli. Drug produces general anesthesia is called as a general anesthesia. பொது வலி நிவாரணி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைய நரம்பு மண்டலத்தை தாழ்த்தி அல்லது எல்லா வலி உணர்வுகளையும் இழக்க செய்து மயக்கம் கிட்டத்தட்ட நமக்கு வந்து மயக்கம் இல்ல அந்த இடத்துல உணர்வே இல்லாத மாதிரி ஆக்குறதுக்காக இந்த அனஸ்தீசியா பயன்படுத்துறாங்க. அடுத்தது வந்து லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னா என்னன்னாக்கா உடல் நம்மளோட பாடியில் எல்லா பார்ட்ஸையுமே அது வந்து ஃபுல்லாகவே பாதிக்காம அதாவது உணர்வு இல்லாமல் மாற்றுறதுக்கு பதிலாக அந்த ஒரு பார்ட்
எந்த பார்ட்ல வந்து நமக்கு சர்ஜிக்கல் நடக்க போதோ அந்த பார்ட்ல ஒண்டியே நமக்கு வந்து மயக்க உணர்வே இல்லாத மாதிரி ஆகுறது ஆகுறதுதான் வந்து இந்த மயக்க மருந்து பயன்படுது, லோக்கல் அனஸ்தீசியா பயன்படுது. அடுத்தது வந்து அனலாக்ஜிஸ் வந்து ஆர் கிளாசிஃபைட் மெடிகேஷன் டிசைன்டு ஸ்பெஷலி ஸ்பெசிஃபிகலி டு த ரிலீவ் பெயின். தே ஆர் இன்க்ளூட் அசிட்டமினோபினோன் விச் இஸ் அவைலபிள் ஓவர் த கவுண்டர் ஆர் பை த பிரிஸ்கிரிப்ஷன் கம்பைன்ட் விச் அனதர் ட்ரக் அண்ட் ஆப்பாய்ட்ஸ் விச் ஆர் ஒன்லி அவைலபிள் பை பிரிஸ்கிரிப்ஷன். வலி நிவாரணம் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல வலியை போக்குறதுக்காக பயன்படுத்தி வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்காத மாதிரி, அதாவது மையம் நரம்பு மண்டல பகுதியை வந்து பாதிக்காத அளவுக்கு இது இந்த மருந்து வந்து பயன்படுத்துறாங்க. அடுத்து வந்து ஆன்டிபயரடிக் இஸ் அ மெடிசன் யூஸ் டு லோ பாடி டெம்பரேச்சர் வென் எ ஃபீவர் இஸ் ப்ரெசன்ட். எக்ஸாம்பிள் ஆஸ்பரின், அசிடோம் அமினோபினோன், பாராசிட்டமால், ப்ரோஃபலான் அண்ட் அதர்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. இது வந்து நம்மளோட பாடியில் உள்ள டெம்பரேச்சர் குறைக்கிறதுக்காக பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு சில டைம் வந்து பெயின் கில்லராகவும் யூஸ் பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் நம்மளோட அடிபட்டுருக்கு, ஒரு இடத்துல வீக்கமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுக்கும் அந்த இடத்த இது க்யூர் பண்ணுறதுக்காகவும் இந்த மருந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து டிரான்ஸ்க்யூலிசர் என்னன்னா மைனர் டிரான்ஸ்க்யூலிசர் ஆர் பென்சோடைசபின் அமாங் த விச் டைசமம் குளோரோடைசோபராக்சைட் அண்ட் அல்ட்ராசலான் தீஸ் ட்ரக்ஸ் ஹாவ் எ காமிங் எஃபெக்ட் அண்ட் எலிமினேட் போத் த பிசிக்கல் அண்ட் ஃபிசியோலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஆஃப் ஃபியர். நமக்கு வந்து ஒரு தூக்கத்தை வர வைக்காமலும் ஒரு ஒரு மாதிரி மயக்கமடையும் செய்யாமல் தூக்கம் வராமலும் செய்யறதுக்காக ஒரு இந்த இடைப்பட்ட கட்டத்தில் வைக்கிறதுக்காக இந்த டேப்லெட் வந்து நம்ம பயன்படுத்துறாங்க, ஒரு அமைதியாக இருக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரு சில டைம் பதட்டமாக இருக்கணும், அந்த பதட்டத்தை போக்குறதுக்காகவும் அது பயன்படுத்தலாம். மன நிலை பாதிப்பு, உடல் நோய் மற்றும் எதிர்பாராத சம்பவம் ஆகியவற்றை ஏற்படும் போது பதட்ட நிலையை தவிர்க்க இந்த மருந்து பயன்படுத்து. குறைவான அளவில் தற்போது இவை பதட்டத்தை தவிர்க்கும் மருந்துகளாகவும் இது பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து செடேட்டிவ்ஸ் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிசன் தட் ஷோஸ் டவுன் யுவர் பிரெயின் ஆக்டிவிட்டி டைப்லி யூஸ் டு மேக் எ feel more relaxed. Doctors commonly prescribe sedatives to treat condition like anxiety and sleep disorder. They are also use them general anesthesia. Next one is diabetes. Diabetes எதனால வருது? Diabetes னா என்ன? Diabetes describe the group of metabolic diseases in which the person has high blood glucose body sugar either because insulin production is inadequate or because the body cells do not respond properly insulin or both. What is the causes of diabetes? Varadhukana kaaranam enna na diabetes causes are very depending on the genetic makeup, family history, ethnicity, health and environmental factors. There is no defined diabetes causes because the causes of diabetes vary depending on the individual and the type of நிறைய டைப் ஆஃப் இருக்குது. சின்ன பசங்களுக்கு வயசானவங்களுக்குன்னு சொல்லி இந்த நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டயபெட்டிஸ் நோய் இருக்குது. அதோட ஜென்ரல் சிம்டம்ஸ் என்னன்னா இன்க்ரீஸ் ஹங்கர், இன்க்ரீஸ் த்ரெஸ்ட், வெயிட் லாஸ் அண்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூரினேஷன் அண்ட் பிளரி வெர்ஷன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபேட்டிகு அண்ட் ஸோ தட் டு நாட் ஹீல். இதெல்லாம் வந்து அதோட சிம்டம்ஸாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட். ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து இது கிடையாது, பட் ஜென்ரல் அப்ரோச் மெயின் நார்மல் கிளைசிமியா ரிடியூஸ் அ ரிஸ்க் அண்ட் மேஸ் மைக்ரோவாஸ்குலர் அண்ட் டிசியா
complication. Management under traditional cardiovascular risk factor, regular monitoring to complications, dietary and exercise modification, approach self-monitoring of blood glucose and appropriate assessment of the laboratory parameter. And next one, cancer. Cancer or medical term one, malignant neoplasma. This is one of the is a class of disease in which a grow of cell display uncontrolled growth, invasion, and sometimes metastasis. These are three malignant properties of cancer. We differentiate them from benign tumor, which are self-limited, do not invade, and metastasize. Most cancer form a tumor, but some like leukemia do not. And the branch of medicine concerned with the study of diagnosis, treatment, and prevention of cancer is oncology. இதோட காரணம் எதனால இதெல்லாம் வருதுன்னா பென்சின் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ், ட்ரிங்கிங் எக்ஸஸ் ஆஃப் ஆல்கஹால், என்விரான்மெண்டல் டாக்ஸின்ஸ் சச் அஸ் சர்டன் பாய்சனஸ் மஷ்ரூம்ஸ், டைப்ஸ் ஆஃப் பாய்சன் தட் கேன் க்ரோ ஆன் டென்யூர்ட் பிளான்ட்ஸ், எக்ஸஸ் ஆஃப் சன்லைட் எக்ஸ்போஷர், ஜெனடிக் ப்ராப்ளம்ஸ், அபாசிட்டி அண்ட் ரேடியேஷன் அண்ட் வைரஸஸ். இதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, இம்யூனோதெரப்பி, ஹைப்பர் தெர்மியா, ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளேஷன், ஃபோட்டோடைனமிக் தெரப்பி, லேசர், பிளட் ப்ரொடக்ஷன் டொனேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபியூஷன், காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன், டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ், மைண்ட், பிளட் அண்ட் ஸ்பிட், ஹெல்ப்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். Palliative and supportive care focus on the helping patient get relief from symptoms caused by the serious illness, things like some nausea, pain, vertigo, and shortness of breath. Next one, HIV, AIDS. HIV is a human immunodeficiency virus. AIDS acquired immunodeficiency syndrome. Not inherent. I on the immune system, D for deficiency, inability to protect against illness, S for syndrome, a group of symptoms or illness that occur as a result of HIV infection. Next one, idoda symptoms pathona fever, chill, rash, night sweat, muscle hatches and sore throat, fatigue, swollen limb, nose அண்ட் மவுத் அல்சர்ஸ். இதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இல்லை, இதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது மட்டும் தான் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் க்ளோஸ், ப்ரொலாங்கேஷன் ஆஃப் லைஃப் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இன் குவாலிட்டி ஆஃப் லைஃப், வைரலாஜிக்கல் கோல், கிரேட்டஸ்ட் பாசிபிள் ரிடக்ஷன் இன் வைரல் லோட் ஃபார் அஸ் லாங் அஸ் பாசிபிள், இம்யூனாலஜிலி கோல், இம்யூன் ரீகன்ஸ்டியூஷன் தட் is both quantitative and qualitative, and therapeutic goals, rational sequence of drug is achieved, clinical, virological and immunological goals while maintaining treatment option, limiting drug or toxicity and facilitation adherence. Next one, the reduction of HIV transmission and individual by suppression of viral load. இதுல இந்த 50 மட்டும் நம்ம பார்த்தது என்னன்னா பார்த்தோம்னா ட்ரக்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து ஆன்டிபயோட்டிக் முன்னுரிய எதுன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வந்து அனஸ்தீசியா மயக்க மருந்து அப்படின்றது பார்த்தோம். அது சென்ட்ரல் அனஸ்தீசியா அண்ட் லோக்கல் அனஸ்தீசியா அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது டயபெட்டிக் நீரிழிவு நோய்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது கேன்சர் புற்றுநோய் பற்றி பார்த்தோம். அடுத்து வந்து ஹெச்ஐவி பற்றி பார்த்தோம். Thank you.